நாங்கள் என்னத்தை பார்த்துருக்கிறோம் என்றால், எழுத்தெண்டா என்ன, சார்பெழுத்து முதலெழுத்துன்னு பார்த்துருக்கிறோம். சார்பெழுத்தில் குற்றியல் லிகரம், குற்றியல் உகரம், ஆயுதம் என்று பார்த்துருக்கோம். பிறகு குறில் நெடில் என்று சொல்லியிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். குறில் ஒரு அளவு என்றும் நெடில் ஈரழகு அளவுன்னு பார்த்துருக்கோம். மூவளவு உள்ள எழுத்துக்கள் தமிழில் இல்லைன்னு பார்த்துருக்கோம். அப்படி மூவளவு எடுக்கணும் என்றால் நாங்கள் இருக்கிற ஓரளவை நாங்கள் கூட்டி கூட்டி சேர்க்கணும் என்று சொல்கிறாங்க. மற்றது அந்த அளவு என்று சொல்கிறது என்னென்னா, ஒரு கண் இமைக்கிற நேரம் அப்படி இல்லாட்டி ஒரு நொடிக்கிற நேரம் என்று சொல்கிறார். அதில் முதல் 12 எழுத்து உயிரெழுத்துக்கள் என்றும், 18 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் என்றும் சொல்கிறார். இப்போ மெய்யும் உயிரும் சேர்ந்தால் தான் உயிர் மெய் எழுத்து வரும். இப்போ மெய் தான் முதல்ல வரும், உயிர் ரெண்டாவது வரும் என்று சொல்கிறார். ஆனால் மெய்ட அளவு அரை மாத்திரை என்று சொல்கிறார். இந்த சார்பெழுத்துக்களோட அளவும் அரை மாத்திரை என்று சொல்கிறார். அரை மாத்திரையை விட குறைஞ்சி வர்ற சில எழுத்துக்களும் இருக்குது, அதை மகர சுருக்கம் என்று சொல்கிறார். மற்றது எல்லா மெய்யும் புள்ளி வரும் இருந்து வரும் என்று சொல்கிறார். அந்த அவரது காலத்தில் ஏகாரத்துக்கும் ஓகாரத்துக்கும் அதை நீங்கள் குறிலாக மாற்றணும் என்றால் அதுலேயும் புள்ளி இருந்தது என்று சொல்கிறார். பிறகு அந்த மெய் எழுத்துக்கள் அவர் மூன்றாக பிரிக்கிறார். வல்லெழுத்து, மெல்லெழுத்து, இடையெழுத்து என்று பிரிக்கிறார். இதோடு தான் நாங்கள் நிப்பாட்டினாங்க. அப்போ இனி நாங்கள் 21லேருந்து 33, இதில் 33 நூல் பார்க்கறது தான், அந்த 33ஐயும் இன்றைக்கு பார்ப்போம். இதில் 22வது 21 மட்டும் பார்த்துட்டோம். 22வது, மூவாரும் அம்மூவாரும் வழங்கியன் மருகின் மெய்மயக்க உடனிலை தெரியும் காலை என்று சொல்கிறார். அம் மூவாறுன்றது நாங்கள் முதல்ல சொன்ன இந்த மூன்று வல்லினம், மெல்லினம், இடையினம், அதுதான் அம் மூவாரும் என்று சொல்கிறார். இப்போ 3:18 வழக்கத்தில் வர்ற நேரம் அது அது இல்லை ஒரு மயக்கம் ஒன்று வரும், மயக்கம் என்று வரும், அதை மெய் மயக்கம் என்று சொல்கிறார். அந்த மெய் மயக்கத்தை இவர் ரெண்டாக பிரிக்கிறார், ஒன்று மெய்மயக்கம் மற்றது உடல்நிலை என்று சொல்கிறார். ரெண்டும் மெய்மயக்கம் தான். அப்போ அதுக்கு ரெண்டாக பிரிக்கிறார் அவர். அது என்ன பேர் என்றால் நாங்கள் எடுத்து பார்ப்போம். இந்த மெய்மயக்கம்ன்றதை நாங்கள் இந்த இம் போட்டு எழுதுவோம். மெய்மயக்கம் சில புத்தகங்களில் மெய் மயக்கம் என்று எழுதியிருக்கும், அப்படி எழுதக்கூடாது, மெய்மயக்கம் என்று எழுதுவோம். அப்போ இதுக்குள்ளேயே அந்த மயக்கம் வருது, மெய்மயக்கம் என்று வருது. அப்போ மயக்கம் என்று சொன்னால் என்னென்றா, ரெண்டு மெய் எழுத்துக்கள் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று சேர்ந்து வர்றது தான் மெய்மயக்கம் என்று தொல்காப்பியர் சொல்கிறார். அப்போ இந்த ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று சேர்ந்து வர்ற நேரம் ஒன்றோட உச்சரிப்பு மற்றட உச்சரிப்புட ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும், அதுதான் அவர் மயக்கம் என்று அவர் சொல்கிறார். உதாரணத்துக்கு இதை பாருங்கள், அச்சம். இந்த அச்சம் என்றதை நாங்கள் ஆணாய்ச்சன்னா கூட்டல் சாணாய் மன்னாடு பிரிக்கக்கூடாது. ஆனா கூட்டல் இச்சன்னா இச்சன்னா கூட்டல் அம் என்று பிரிக்கணும், அதாவது சவை பிரிக்கணும் ரெண்டா, இச் ஆ என்று பிரிக்கணும். ஏனென்று சொன்னால் இதை நீங்கள் வாசிக்கக்கூடாது, இப்படி பிரித்து வாசிச்சிங்கடா, ஆ ஆனா இச்சன்னா கூட்டல் சாணாய் மன்னு வாசிங்கடா, அச் சம் என்று வாசிச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் இப்படி பிரித்து வாசிச்சிங்கன்னா இந்த இச்சுக்கு கொஞ்சம் கூட அழுத்தம் கொடுத்து அச்சம் அச் அம் என்று வரும். அப்போ அச்சம் என்று நாங்கள் உச்சரிப்போம். இதே மாதிரி தான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கம், இது அங் கூட்டல் கம் என்று வாசிக்கக்கூடாது, அப்போ அங்கம் என்று தான் வாசிப்போம். அப்போ இந்த இதை நாங்கள் இக்கண்ணாவை நாங்கள் காணாவை இக்கண்ணா சக ஆனா என்று போடுறோம். அப்போ ஆ இங்கம் அங்கம் வந்து அங்கம் வந்து வரும் வாசிக்கக்குள்ள. இதை நாங்கள் க என்றது எப்படி வரும்ன்றதை நாங்கள் பிறகு பார்ப்போம். கம் என்று வராது, க
கம்னு தான் வரும். அதே கம் ஜி கண்டு வரும் என்றதை நாங்கள் பார்ப்போம். இது அங்கம் வரும். அப்போ இந்த இந்த இதில் வர்ற மயக்கத்தை தான் அவர் சொல்கிறார் மெய் மயக்கம் என்று. இந்த இதை நாங்கள் அறிவியல் ரீதியாக எப்படி பார்க்கணும், ஏன் ஏன் நாங்கள் இது மாதிரி பிரிக்காமல், அதாவது அச் சக அசம் என்று பிரிக்காமல், அங் சக அம் என்று பிரிக்காமல், ஆ சம் அங்கம் என்று பிரிக்கணும் என்றதை அறிவியல் ரீதியாக பார்த்தோம்டா. அதில் மாத்திரையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனாய்ச்சன்னா கூட்டல் சாணாய்மன்னு பார்த்தோம்னா, ஆனாய்ச்சன்னா ஆனாவுக்கு ஒரு மாத்திரை, இச்சன்னாவுக்கு அரை மாத்திரை, அப்போ இது ரெண்டையும் கூட்டினார் ஒன்றரை மாத்திரை. சாணாவுக்கு அதை நாங்கள் ரெண்டா, சாணான்றது உயிர் மெய் இருந்தது, அது ஒரு ஒன்றா தான் வரும் உங்களுக்கு தெரியும். மெய் உயிரின் மையம் சேரக்குள்ள உயிரின்ற அளவு தான் அது எடுக்கும். அப்போ இது ஒரு மாத்திரை, இம்மன்னா அரை மாத்திரை, அப்போ இது ஒன்றரை மாத்திரை, ரெண்டையும் கூட்டினால் மூன்று மாத்திரை. நீங்கள் இவர் சொன்ன மாதிரி வாசிச்சா ஆனா கூட்டல் இச் இச் கூட்டல் அம்மன்று வாசிச்சிங்கன்னா ஆனாவுக்கு ஒரு மாத்திரை, இச் கார மாத்திரை, இந்த இச்சு கார மாத்திரை, அப்போ ரெண்டும் உண்டு. அப்புறம் ஆ அம்மில் ஆனாவுக்கு ஒரு மாத்திரை, இம்மு கார மாத்திரை, இப்போ ஒன்றரை மாத்திரை. அப்போ இங்கே எல்லாத்தையும் கூட்டினால் மூன்றரை மாத்திரை வருது. இப்போ இது மூன்று மாத்திரை, இது மூன்றரை மாத்திரை. இப்போ அதனால் இங்கே அந்த இச்சன்றது தான் அந்த மயக்கம். அதே மாதிரி அங்ன்றதையும் வாசிச்சிங்கன்னா இங்கே அங் கூட்டல் கம் என்று வாசிச்சிங்கன்னா இது ஒன்றரை மாத்திரை, ஒன்றரை மாத்திரை, கூட்டினால் அரை மூன்று மாத்திரை. அங்கம் என்று அங்கம் என்று வாசிச்சிங்கன்னா அங் இங்க் கம் என்று வாசிச்சிங்கன்னா ஆனால் ஒரு மாத்திரை, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு மாத்திரை, இது ஒரு மாத்திரை, அரை மாத்திரை, ஒன்றரை மாத்திரை, மூன்றையும் கூட்டினீங்கன்னா மூன்றரை மாத்திரை. அப்போ இது இதுக்கு நாங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்குறோம், அந்த அழுத்தம் தான் இந்த மயக்கம். இதுதான் இதுக்குரிய அறிவியல் ரீதியான விளக்கம். இந்த மெய் மயக்கத்தை நான் சொன்ன ரெண்டாக பிரிச்சா இருந்தோம், அந்த ரெண்டு அதை நாங்கள் உடல்நிலை மெய் மயக்கம், வேற்று நிலை உடமயக்கம், மெய் மயக்கம் என்று சொல்லுவோம். இந்த உடல்நிலை மயமயக்கம் மெய் மயக்கம் என்று சொல்றது என்னென்றால், ஒரே எண் பக்கத்து பக்கத்தில், ஒரே எழுத்து, ஒரே ஒரே மெய் பக்கத்து பக்கத்தில் வர்றது தான் உடல்நிலை மெய் மயக்கம் என்றும். அதாவது அச்சம் என்றதுல இச்சனாவும் இச்சனாவும் பக்கத்து பக்கத்தில் வந்தால் அது உடல்நிலை, ஒரே எழுத்து. இந்த உடல்நிலை மெய் மயக்கத்தில் இது ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் வராது, என்று வராது, என்று வராது. அப்போ பதினெட்டு மெய்களில் பதினாறு மெய் மட்டும்தான் உடல்நிலை மெய்மக்கத்தை செய்யும். அந்த பதினாறுலையும் காசப்ப என்றது நாளும் உடல்நிலை மெய்மக்கத்தை மட்டும்தான் செய்யும், வேற்றுநிலை மெய்மக்கள் செய்யாது. வேற்றுநிலை மெய்மக்கம் என்றது ரெண்டு வேற வேற மெய்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருது. இப்போ அங்கம் என்பதில் இங்கும் சேர்ந்து வர்றது, இதுதான் வேற்றுநிலைன்னு சொல்ல. இப்போ ரெண்டும் மெய்மயக்கம் தான். அப்போ இது ஒரே எழுத்துட சேர்க்கை, இது ரெண்டு வித்தியாசமான எழுத்துக்கள்ட சேர்க்கை. அப்போ இங்கே நாங்கள் முதலே சொல்லிட்டோம், இந்த கசப்ப என்றது வேற்றுநிலைக்கு வராது, என்ன வராது இருந்தாலும் சாரி இக்கோட அப்படி இந்த வேற எழுத்து சேர்ந்து வராது. அப்போ அதனால் நாங்கள் இது வராது என்றும். ஆனால் இல் இல் என்றது இது இதுக்கு மட்டும்தான் வரும் என்றும் பார்த்துருக்கு பார்ப்போம். இப்போ இதை நான் ஒரு வேன் டயக்ராத்துக்கு கூடாக விளங்கப்படுத்தினேன். இது இக் இச் இத் இப் என்றது இங் இட் இட் இன் இந்த் இம் இ இல் 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 இட் என்றது இவ்வளவும். அடுத்தது இல் இல் என்றது இவ்வளவு பதினெட்டு எழுத்துக்கள். இதில் இவ்வளவும் உடல்நிலை மெய்மைக்கள். அதுக்கு உதாரணம் அக்கா, இதுக்கண்ண ரெண்டு தரம் வருது. அச்சம் தந்தை, அப்பா இங்கனம், இவ்வண்ணம் கொய்யா, உள்ளம் விஞ்ஞானம், வெந்நீர் வெள்ளம், கொற்றம் தட்டு, அம்மா கவ்வு கண்ணம்.
இவ்வளவும் உடல்நிலை மயக்கத்தில் இருக்கும். இது வேற்றுநிலை மயக்கம். இதில் தங்கம், மஞ்சள், வெட்கம், வெண்கலம், பந்து, கம்பு, பாய்ந்து, கல்வி, கல்வன், முயற்சி, இன்பம், உணர்வு, மூழ்கு, இவ்வளவு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த இவ்வளவு துளையும் உள்ளது, ஒரே எழுத்துக்கள் சேர்ந்து 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 வரும். இதில் இந்த இருளும் இல்லும் உள்ளது இதில் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இக் இச் உள்ளது இதுக்குள்ள வராது, ஆனால் இவ்வளவும் சேர்ந்து வரும். அப்போ அது இருளும் இல்லும் இதுக்குள்ள வருது. அது சேர்ந்திருக்க நான் காட்டியிருக்கிறேங்கிற இந்த இவ்வளவு எழுத்தும் ரெண்டுக்கும் பொது. இதான் அந்த வேன் டயக்ராம் ஸ்டாட்டிஸ்டிக்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதன்படி பார்க்கறேன். இந்த இந்த நூற்பாக்கள் இப்போ நாங்கள் இப்போ பார்த்து கொண்டது 122. இப்போ வெற்றுநிலை நாங்கள் பார்த்தோம், முன்னிலை மெய்மயக்கம், வெற்றுநிலை மெய்மயக்கம் அல்லது முன்னிலை மென் உடல்நிலை மெய்மயக்கம் என்றது ஒரே எழுத்துக்கள், வெற்றுநிலைன்றது வேறு வேறு எழுத்துக்கள். இதில் இது 122வது நூற்பா, 30வது நூற்பா மட்டும்தான் உடல்நிலை மெய்மயக்கத்தை பற்றி சொல்லும். ஏனென்றால் ஒரே எழுத்து வர்றது, அதுக்கு நிறைய விதிகள் தேவையில்லை. ஆனால் வேற்றுநிலை மயமாக்கத்துக்கு நிறைய விதிகள் இருக்கு. 23, 22க்கு பிறகு 23, 24, 25, 26, 27, 28, 29 இவெல்லாம் வேற்றுநிலை மயக்கத்தை பற்றி சொல்ற நூற்பா. இப்போ நாங்கள் இந்த நூற்பாலாம் பார்த்துட்டு கடைசியா இதை பார்ப்போம். இந்த மெய்மயக்கம்ன்றது ஏன், அது தேவையா, அது இல்லாட்டி என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சோம்டா, ஒரு ஒரு சொல்லாக்கத்துக்கு மெய்மயக்கம் மிக முக்கியமான ஒன்று. அந்த ஒரு சொல்லை உருவாக்குறதுக்கு அந்த ரெண்டு ஒரே மாதிரி மெய்கள் அல்லது ரெண்டு வேறு வேறு மெய்கள் சேர்ந்து தான் நாங்கள் உருவாக்கலாம். அப்போ அதனால் ஒரு சொல்லாக்கத்துக்கு மெய்மயக்கம் சரியான முக்கியம். அந்த விதிகள் ஏன் எங்களுக்கு முக்கியமாக படுதுன்னு சொன்னால், சில எழுத்துக்களோடு சில எழுத்துக்கள் செய்கிறாது. அப்படி நீங்கள் சேர்த்தீங்க என்றாலும் அதால் உருவாக்குற சொல் தமிழ் சொல்லாக இருக்காது. தமிழில் உச்சரிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், அதோட தமிழ் சொல்லாமல் இருக்காது. அதனால் நாங்கள் இந்த இதோட மெய்மயக்கத்தை கொடுக்க நூற்பாவின் விதிப்படி தான் நாங்கள் சொற்களை உருவாக்கணும். அந்த சொற்கள் பொருள் பதிந்ததாக இருக்கு. அந்த விதியை மாறணும் என்றால் அது பொருள் பதிந்ததாக இருக்காது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உண்டு. ஆங்கிலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், இவர் தான் பெர்னட் ஷா. இவர் ஒரு 1800களில் வாழ்ந்த ஒரு அறிஞர். இவர் நல்ல ஒரு பிளே ரைட்டர், கிரிட்டிக்ஸ், ஒரு இங்கிலீஷ் லெக்சரர் தான், மற்றது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் பெர்னட் ஷா. இவர் தான் படிப்பிச்சு கொண்டிருக்கக்குள்ள இந்த எழுத்துக்கள் செயற்கையால் வர்ற விபரீதத்தை பற்றி சின்ன விளக்கம் ஒன்று கொடுத்துருந்தார். நீங்கள் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன், இதை யாருக்காவது உச்சரிக்க முடியுமா? யாரும் உச்சரித்து சொன்னீங்கடா, முடியுமா? கோட்டி என்று சொல்லலாமா? ஓ, கோக்கின்னு தான் நாங்கள் எல்லாரும் வாசிக்கிறோம். ஆனால் இவர் அப்படி சொல்லலை. இவர் என்ன சொன்னார்ண்டா, இது ஃபிஷ் என்று சொன்னார். அவர் வகுப்பில் படிக்கிறவங்கள இது ஃபிஷ் என்று சொன்னார். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, எப்படி நீங்கள் ஃபிஷ் என்று சொல்லுவீங்க? அப்போ அவர் சொன்னார், இனாஃப் என்ற வேர்டு எடுத்தீங்களா, கடைசி அரசு ஜிஹெச், அது இஃப் என்றதை தான் ப்ரொனவுன்ஸ் ஆகிறது. அப்போ அதில் உள்ள ஜிஹெச் நான் அங்கே எடுத்துட்டேன். அப்போ இதை நீங்கள் இஃப் என்று தான் வாசிக்கணும். விமன் என்றதில் ஓன்றது ஐ என்ற சவுண்டு தான் தருது, அதனால் இந்த ஓ நீங்கள் ஐ என்று யோசிக்கணும். அப்போ எஃப் ஐ. நேஷன் என்றதில் டிஐ என்றது இஷ் என்ற சத்தத்தை தருது, அதனால் டிஐயை நீங்கள் இஷ் என்று வாசிச்சிங்கன்னா இதை நீங்கள் ஃபிஷ் என்று வாசிப்பீங்க என்று சொன்னார். அது ஆங்கிலத்தின் படிப்பில், ஆனால் அவர் சொன்னார், இது இருந்த எழுத்துக்களை நாங்கள் ஒழுங்காக
சேர்க்காட்டி இது மாதிரியான விபரீதங்கள் வரும் என்று விளங்கப்படுத்துறதுக்காக அவர் கொடுத்த ஒரு உதாரணம். இது மாதிரி தான் இது ஆங்கிலத்துக்கு பொருந்தது, அதே மாதிரி தமிழுக்கு என்ன சரியான எழுத்துக்களை பொறுத்தாட்டி எங்களுக்கு சரியான சொற்களை இருக்க இயலாது. ஜிஹெச் இந்த ஃபிஷ்ன்றது ஜிஹெச் ஓ டிஐ, இதை கொட்டின்னு தான் நாங்கள் நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தை வாசிக்கணும்னா கொட்டின்னு தான் வாசிக்கணும். ஆனால் இவர் இவர் பகுதி தான் சொன்னார் இது இப்படி உண்மை, இது உண்மை இல்லை. இவர் அதில் உள்ள அந்த பிள்ளையாக நாங்கள் எழுத்துக்களை சேர்க்கிறதால வர்ற வினையை தான் இவர் இதை ஸ்டூடெண்ட்ஸை விளங்கப்படுத்துறதுக்காக சொன்னார். இது மாதிரி தான் எல்லா மொழியிலையும் அந்த சம்மந்தம் இல்லாத சொற்களை நாங்கள் எழுத்துக்களை விதி மாறி செய்கிற நேரம் இது மாதிரி பிரச்சனைகள் வரும். இது நான் உங்களுக்கு அந்த விளங்குறதுக்காக நான் இருக்கிறேன். இது அந்த ஆங்கிலத்தை நான் குறைச்சி மதிப்பிடுறதுக்காக இல்லை, அது இவர் சொன்ன ஒரு உதாரணத்துக்காக தான் நான் இருக்கிறேன். ரைட், இனி நாங்கள் மூன்றாவது ரூபாக்குள்ளே போவோம். மூன்றாவது ரூபாய் என்ன சொல்றதுன்னா ட ர ல என்னும் புள்ளி முன்னர், அது இதுக்கு முன் புள்ளின்னு சொல்கிறார், அதாவது இட் இட் இல் இல் என்று சொல்கிறார். அது முன் காசாப என்னும் மூன்று எழுத்து உரிய அப்படின்னால் இந்த டேக்கு மேலே அதுக்கு பக்கத்தில் இக் வரலாம் இச்சு வரலாம் இப்போ வரலாம், இட்டுக்குல இக் வரலாம் இச்சு வரலாம் இப்போ வரலாம், அது மாதிரி இல்லுக்கும் இல்லுக்கும் இவ்வளோ இப்படி தான் வரலாம் அப்படின்னா இந்த 12 விதமான காம்பினேஷனுக்கு தான் இந்த எழுத்துக்கள் வரும். அப்போ இதை நான் கொஞ்சம் எழுத்துக்களை தேடி பார்த்தேன் எப்படி உருவாகியிருக்கு, தமிழில் எத்தனை சொற்கள் இருக்குன்னு, இந்த சொல் ஆழம் சரியான குறைய. அப்போ நிறைய புத்தகங்களை வாசித்தாலும் எனக்கு தெரிஞ்ச சொற்களை தான் நான் தேடினேன் முதல்ல, இதெல்லாம் தெரிஞ்ச சொற்கள். அப்போ அங்கே பாருங்க கேட்க, அப்போ இது இது இந்த மூன்றுக்கும் வாரது, இட்டோட இக் வாரது. அப்போ கேட்க வெட்கம் வெட்கை அடகு உட்கார் உட்கு கட்டுதல் உட்கு தட்கு புட்கை இதுவளவும் இக்கண்ணாவோட சேர்ந்து வர்றது. கட்சி காட்சி புரட்சி நீச்சி ஆட்சி சாட்சி மீச்சி மாட்சி வெச்சி செச்சனி இதுவளவும் இச்சண்ணாவோட சேர்ந்து வர்றது. அது மாதிரி இப்ப என்ன நட்பு கேட்போர் தட்ப வெப்ப நுட்பம் கோட்பாடு உப்பு யாப்பு திப்பம் வெட்பு இவ்வளவும் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச புத்தகம் வாசிக்கிறது, ஓரளவுக்கு தெரிஞ்ச சொற்கள். இதை நான் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துட்டேன். ஆனால் அடுத்த செக்ஷனுக்கு போகக்குள்ள நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இக்கண்ணா வருது, இற்றும் இக்கண்ணாவும். இப்போ கற்க நிற்க ஏற்க விற்க அதற்கு தெற்கு மேற்கு இயற்கை உட்கம் எற்கம் உட்கை இவ்வளவும் நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சது தான். இதிலையும் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இதில் அந்த பச்சை நிறம் சேர்த்திருக்கிறது நான் சங்க இலக்கியங்கள்லேருந்து எடுத்த சொற்கள், பச்சையில் இருக்கிறது. மற்றது நான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற சொற் பாவிக்க யூஸ் பாவிக்கிற சொற்கள் இந்த பச்சையில் இவரை சேர்ந்திருக்கிறது. நாங்கள் சங்க இலக்கியத்தை எத்தனை இருக்கக்கூடிய அது வாசித்ததால எனக்கு ஓரளவு தெரியும். இதுலேயும் அப்படி தான் பச்சையாக இருக்கிறது சங்க இலக்கியத்திலேருந்து எடுத்த சொற்கள், நீங்களும் இருக்கிறது எங்களுக்கு வளமையாக பாவிக்கிற சொற்கள். இப்போ இதுலையும் இந்த சொற்களை பார்ப்பீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்களா அதில் எல்லாத்துலையும் இதில் எனக்கு 10 எடுக்கக்கூடியா இருந்தது, இதில் எனக்கு இதில் 10 இதில் 10 எடுக்கக்கூடியா இருந்தது. இது இதில் உள்ளது அநேகமாக நாங்கள் நாளாதான் பாவிக்கிற சொற்கள் தான் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆனால் இதில் எனக்கு நிறைய சொற்கள் எடுக்க முடியல, தேடி பார்த்தேன் கிடைக்கல. சங்க இலக்கியத்திலையும் பாருங்கள் இதில் இதுதான் எனக்கு தெரிஞ்ச சொற்கள் தான் இவ்வளவும். ஒன்று ரெண்டு தெரிஞ்சாலும் சங்க இலக்கியத்தை தேடித்தான் எடுக்கக்கூடியா இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்றால் இல்லோட வரக்கல, இது இது கொஞ்சம் இலகுவாக இருந்தால் எடுக்கிறதுக்கு ஆனால் கொஞ்சம் சங்க இலக்கியங்களை தேடி எடுத்தேன் இவ்வளவும். இதுக்கு எனக்கு நிறைய கண்டுபிடிக்க முடியல, மூன்று தான் என்னால் கண்டுபிடிக்க முடியாது இருந்தது. இதுவும் எனக்கு தெரியாத சொற்கள் தான், இலக்கியத்தில் இருந்து தான் எடுக்க முடியாது இருந்தது. இதுலையும் நிறைய எடுக்க முடியலை. இந்த நீலனமாக இருக்கிறது மட்டும் எனக்கு எங்களுக்கு தெரிஞ்சது, மற்றது இதுகள் பச்சையெல்லாம் இருக்கிறதெல்லாம் சங்கலத்திலேருந்து எடுத்தது. இதில் அந்த சால்புன்றதை நான் மேடையை போட்டிருக்கேன் என்றால், நாங்கள் கடை பேர் நாங்கள் கலாச்சாரம் கலாச்சாரம்ன்ற சொல்ல பாவிப்போம். கலாச்சாரம் உண்மைக்கு தமிழ் சொல் இல்லை, கலாச்சாரம்ன்றது லத்தீன்லேருந்து உருவாகி அது அப்படியே சமஸ்கிருதத்துக்கு போய் கல்ச்சர்ன்றது சமஸ்கிருதத்துக்கு போய் கலாச்சாரம் என்று வந்து நாங்கள் அதை தமிழ் படுத்தி கலாச்சாரம் என்று பாவிக்கிறோம்.
தமிழில் கலாச்சாரம்ன்றது இல்லை, தமிழில் நாங்கள் கலாச்சாரத்துக்கு மேலே சால்புன்றதை தான் பாவிக்கணும். ஏன்னா கலாச்சாரத்துக்கும் சால்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் பிறகு நாளைக்கு அதை பற்றி கலப்போம். இப்போ யாரும் கலாச்சாரம் என்று நீ பாவிச்சிங்கன்னா அதை விட்டுட்டு சால்பு, தமிழர் சால்பு என்று பாவிச்சிங்கன்னா நல்லது. இந்த கலாச்சாரம் இல்லை, தமிழ் இல்லை. மற்றது இல்லக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் இந்த நீளத்தில் உள்ளதெல்லாம் நாங்கள் நாளான பாவிக்க சொற்கள். இது ரெண்டும் நான் சங்கலைக்கணும் தருத்தினா இதுக்கு எனக்கு எடுக்கவே முடியல. ஒரு சொல்லும் எனக்கு கிடைக்கல, சங்கலத்தில் தேடி கூட எனக்கு கிடைக்கல. இதில் இது மூன்றும் நாங்கள் நாளும் பாவிக்கிறது. இது கொஞ்சம் சங்கல் இருக்கிறதுனா அது நிறைய எடுக்க கிடைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான சொற்பற்றா கூட நான் யோசித்தேன். இது இப்போ எனக்கு தெரியாத, இப்போ நான் பெரிய தமிழர் வித்துவன் வித்துவான் இல்லை, அதனால் எனக்கு நிறைய சொற்கள் தெரியாத எந்த எந்த குறைபாடாக இருக்கும் என்று யோசித்தேன். யோசிச்சுட்டு நான் திரும்பி பாவிக்க வாசிக்கல. அங்கே நச்சினார்க்கிழங்கில் என்ன சொல்கிறார் என்றால், இந்த மெய்மயக்கம் என்றது ஒரு மொழிக்குரிய இது என்று சொல்கிறார். இந்த ஒரு மொழி என்றது, இங்கே மொழி என்று அவர் பாவிக்கிறது, சொல்லத்தான் மொழி என்று பாவிக்கிறார். அப்போ ஒரு சொல்லுக்கு இடையில் வர்றப்ப இது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சொல். ஆனால் இது ஒரு சொல் மாதிரி எங்களுக்கு பட்டாலும் இங்கே ரெண்டு இருக்குது, மெய் என்றது ஒரு சொல், மயக்கம் என்ற சொல், இது ரெண்டு சேர்ந்த பிரியா தான் இதில் இன்னும் இதில் வருது. அவர் சொல்கிறார் இது இதில் வர்ற இதை அப்படி எடுக்கக்கூடாது, அது தனிச்சொல்லில் தான் வரணும்னு இவர் சொல்கிறார். ஆனால் இளம்பூர்ணான் என்ன சொல்கிறாருன்றா, இந்த மெய்மயக்கம் ஒரு மொழிக்கும் பொருந்தும், புனர்மொழிக்கும் பொருந்தும் என்று சொல்கிறார். புனர்மொழி என்றது ரெண்டு சொற்கள் ஒன்றா செய்கிறது, அந்த இது இதுதான் ஒரு புனர்மொழி. அப்போ அதுக்கும் பொருந்தும் என்று சொல்கிறார். அப்போ அங்கேயே அவங்களுக்கு இடையில இவங்க தான் அவங்களுக்கு தெரியும் உரையாசிரியர்கள். இப்போ இவர்கள காலத்திலேயே நிறைய சொற்பற்றாக்குறை இருந்திருக்கு என்று தெரிய வருது. அப்போ இவர் புனர்மொழிக்கு பாவிக்கலாம்னு சொல்லிட்டு அவர்த அந்த உரையில் இந்த ரெண்டு உதாரணங்களையும் கொடுத்துருக்காரு. அந்த கல் சகசிரார் கட்சிரார், கல் சிக சிரார் கட்சிரார் என்று சொல்லி அவர் இந்த உதாரணத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு நிறைய கண்டுபிடிக்க முடியலை, அதனால் நாங்கள் புனர்மொழியில் இதில் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்கிறார். ஆனால் இவர் புனர்மொழி எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார், தனியொரு மொழிக்குள்ளே தான் தேடணும்னு சொல்கிறார். ஆனால் இவர் போதிய உதாரணங்கள் தனி மொழிக்கு கொடுக்கல, அந்த இதில் என்ன தொல்காப்பிய உரையில். அப்போ அதனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த 23வது நூற்பாக்குரிய சொற்கள் வழக்கத்தில் குறைவாக இருக்கிறதுக்கு இந்த மூன்று காரணங்களாகவும் இருக்கலாம். ஒன்று, தொல்காப்பிய காலத்தில் இருந்திருக்கும், பிறகு அது அழிஞ்சு போயிருக்கலாம். நிறைய சொற்கள் இப்போ மருவி மாறி வேறு மாறி போயிருக்கும். சில சொற்களை நாங்கள் பாவிக்கிறதே இல்லை, உங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி அழிஞ்சு போயிருக்கலாம். உரையாசிரியர் காலத்தில் உங்களுக்கு தெரியும், தொல்காப்பியத்துக்கும் உரையாசிரியர் கிடையாது கிட்டத்தட்ட 1500 வருஷங்கள் வித்தியாசம். அவங்களோட காலத்துக்குள்ளே அது அந்த சொற்கள் அழிஞ்சு போயிருக்கலாம். அப்படி இல்லை, அவர் இந்த புனர்மொழிக்கும் அதாவது சேர்ந்த மொழிக்கும் சேர்த்தே சொல்லியிருக்கலாம். அல்லது அதனால் ரெண்டும் இதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும், இப்போ ரெண்டும் பொதுவாக இருக்கலாம் என்றது எந்த எண்ணம். இப்போ இந்த அந்த எழுத்து அந்த அந்த 123வதுக்கு போதிய அளவு சொற்கள் இல்லாத காரணம் இதாக இருக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ 24வது நூற்பாக்கு போனோம் என்றால் அங்கே அவர் சொல்கிறார், நாங்கள் முதலே பார்த்தோம் இல்லுக்கும் இந்த இல்லுக்கும் பார்த்த நாங்கள் இச் இதுக்கும் பொருந்தும், அதுக்கு சொற்களை பார்த்தாங்க, இதுக்கும் சொற்களை பார்த்தாங்க, இதுக்கு எனக்கு சொற்கள் கண்டுபிடிக்க முடியலைன்னு சொன்னான். இவர் இந்த நூற்பால் என்ன சொல்கிறார், இதோட ஈயவும் இவ்வையும் சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல், இதுக்கும் அப்படி தான் ஈயும் இவ்வையும் சேர்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அப்போ இல் ஈ இல் இவ் என்று வர மாதிரி சொல்கிறார். அப்போ அதுக்கு நான் சொற்களை தேடக்குள்ள நிறைய சொற்கள் எனக்கு கிடைக்கல. அக்கா தமிழில் சொற்கள் இல்லாண்டு இல்லை, எந்த எந்த சொல் வறுமையாகவும் இருக்கலாம் இருக்கலாம் இல்லை, அது அதுதான் அதுவும் ஒரு காரணம். நான் கண்டுபிடிச்ச மற்றது நான் கண்டுபிடிச்ச கல்யாணம் பொருந்தது இல்லையா, இது ஒரு புனர்மொழி. கொல் கூட்டல் யானை கொல் யானைன்னு சேர்த்து சொல்லப்படுது. இது இவருக்கு கல்வி வருது, இது ஒரு புனர்மொழி தான். கொல் சகவிலை கொள்விலை, இதுக்கு எல்லாமே இதுக்கு புனர்மொழி தான். இதுக்கு நாங்கள் வளமையாக பாவிக்கிற கேள்வி கல்வன் என்றது இது ஒரு மொழி, இது புனர்மொழி. இப்போ நீங்களும்
இதுகளை சொற்களை தேடினீங்கன்னா உங்களுக்கு எதுவும் இது மாதிரி சொற்கள் வளமையாக பாவிக்கிற சொற்கள் கிடைச்சிருந்தா எனக்கும் தெரிய வந்தீங்கன்னா எனக்கும் பிரயோசனமாக இருக்கும். என்றால் எவ்வளவுக்கு சொற்கள் தெரியுதோ அவ்வளவுக்கு அந்த மொழி இந்த ஆளுமை கூட இருக்கும். அடுத்தது 25வது நூற்பா உங்களுக்கு தெரியும், இதான் மெல்லினம் மூக்கொலின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னால் அதை ஒத்த நிலை சொற்கள் வரும் என்று சொல்கிறார். அப்போ இதுக்கு ஒத்த சொல் இக் இச். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை உச்சரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட குரல் வலையிலேருந்து சத்தம் வரும். சத்தம் வர நீங்கள் அடினாக்க அன்னத்தின் பின்பக்கத்தால் அமர்த்தி வாயால் சத்தத்தை விடக்குள்ள என்று வரும். அதே மாதிரி அந்த அடினாக்க அன்னத்தின் கடைசி பக்கத்தில் அமர்த்திட்டு சத்தத்தை மூக்கால விட என்று வரும். அதே மாதிரி இச்சுக்கு நடுநாக்க நடு அன்னத்தில் அமர்த்தி கொண்டு சத்தத்தை வாயில விட இச் என்று வரும். அதே மாதிரி அமர்த்தி கொண்டு மூக்கால விட இஞ்ச் என்று வரும். அப்படி இந்த அந்த அந்த அளவு தான் அழகா தமிழ் மொழி நெருக்கணக்க அந்த அளவுக்கு அழகா அடுக்கி வச்சிருக்கிறாங்க. அல்லது மற்ற மொழிகள்ல எல்லாம் இப்படி இருக்கிறதா எனக்கு தெரியல. சிங்களத்தில் இருக்குது, மற்ற மொழிகள்ல எனக்கு தெரியாது. ஆங்கிலத்துலலாம் அப்படி இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப அதனால ஒத்த மொழின்னா இது தானே அவர் சொல்றார். அதாவது நாக்க மேல அமர்த்தி கொண்டு பின் நாக்க மேல அமர்த்தி கொண்டு பின் அன்னத்தில் அமர்த்தி கொண்டு வாயில விடுற சத்தத்தை கண்டும் மூக்கால விடுறதை இங்கண்டும். அது மாதிரி இது எல்லாத்துக்கும் நீங்க உச்சரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த உச்சரிப்புகளை பற்றி நாங்கள் பிறப்பியல் என்ற பகுதி வரும், அதில் நாங்கள் இன்னும் விளக்கமாக பார்ப்போம். அப்போ இது ஒவ்வொன்றோட சேர்ந்து சொற்கள் வரும், குறுக்க வராது, நேர் நேராக தான் இதுக்கு இது இதோட சேர்ந்து போகும், இது இதோட சேர்ந்து போகும். அப்படி இப்போ அதுக்கும் சொற்களை தேடணுமெண்டா எனக்கு கொஞ்சம் நிறைய வயசு கிடைச்சது. இங்கே இக்குன்றதுக்கு பாருங்க, அங்கு சங்கு பங்கு வெங்கை கொங்கு நொங்கு எல்லாம் வருது. இதுக்கு அஞ்சு இஞ்சி கஞ்சி காஞ்சி கெஞ்சி கொஞ்சி எல்லாம் இதுக்கு வருது. இதுக்கு அண்டம் ஆண்டு இரண்டு உண்டு கண்டு கொண்டை வருது. இதுக்கு அந்த கந்து சந்து சாந்து செந்தூரம் பந்தம் எல்லாம் வருது. இதுக்கு அம்பு ஓம்பு கம்பு காம்பு கொம்பு செம்பு வருது. இதுக்கு அன்று இன்று கன்று குன்று கொன்று சான்று இவ்வளவு வருது. இதுக்கு போதிய சொற்கள் எங்கிட்ட நடைமுறையிலேயே இருக்குது. அடுத்த 26வது நூற்பால அந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னொட தான் வரும், இந்த இன்னொட தான் வரும். இப்போ இதில் அவர் சொல்கிறார், அதோட இந்த கா ச ஞ ப ம ய வவும் சேர்ந்து வரும் என்று சொல்கிறார். இதுக்கும் அதே மாதிரி சேர்ந்து வரும் என்று சொல்கிறார். அப்போ அதுக்குரிய சொற்களை நான் தேடி பார்க்க சில சொற்கள் எனக்கு ஒரு மொழியாக வந்தது இருக்குது, புனர்மொழியாக வந்ததும் இதில் இருக்குது. இப்போ நான் இதில் ரெண்டு பக்கம் போட்டிருக்கேன், நீங்கள் அப்புறம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஸ்லைட்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இது மாதிரி தான் சொற்களை உருவாக்கலாம். இப்படி சொற்களை உருவாக்கினா தான் பொருள் உள்ள சொற்கள் வரும். வேறு விதியை மாறுனீங்கன்னா பொருள் உள்ள சொற்களை உருவாக்க இயலாது என்றதை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளணும் இதிலேருந்து. அதே மாதிரி 27வது நூற்பால் இந்த ஞ ந ம வ இந்த மூணுக்கு முன்னால் யாகான் இது கான் என்ற சொல சாரிகை ய என்றது முன்னால் வந்து நிற்கும் என்று சொன்னால். இப்போ நாங்கள் முதலே பார்த்தோம் இச் என்றது வந்தது, இத் என்றது வந்தது முன்னால், இப்பன்றது இம்முக்கு முன்னால் வந்தது. அப்போ இதோட ஈயும் வரும், இதில் ஈயும் வரும். அப்போ அதுக்கு எனக்கு சொற்கள் தேடி பிடிக்க முடியலை. அப்போ இது இவர் யார் நச்சினார்க்கிஞர் கொடுத்த உதாரணத்தை இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு யாராவது கிடைச்சிச்சுன்னா சொற்கள் எனக்கும் அனுப்பிவிடுங்க. அதே மாதிரி மக்கு முன்னால் இவ் வரும் என்று சொல்கிறேன். அப்போ முதலே நாங்கள் பார்த்துருக்கோம் இப்பும் ஈயும் வர்றது பார்த்துட்டோம். அப்போ இவ் வருதுன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கும் எனக்கு தேடி பிடிக்க முடியலை. இது இளம்பூர்நாட உதாரணம், இது ரெண்டு இது இது புனர்மொழி. அப்போ உங்களுக்கும் வேறு ஏதாவது எழுத்துக்கள் கிடைச்சா எனக்கு சொல்லுங்கள். இதுலேருந்து எனக்கு விளங்குது என்னென்னா நடைமுறையில் நிறைய சொற்களை நாங்கள்
கலந்துட்டோம். நாங்கள் இப்போ தொல்காப்பியத்தை கிட்டத்தட்ட நாங்கள் 2700 வருஷம் என்று சொன்னால் அவ்வளோ காலத்தில் நிறைய சொற்களை நாங்கள் இழந்துட்டோம். அடுத்தது 29வது இல்லை ஏறல, இதுக்கு முன்னால் முன்னர் முதல் ஆகு எழுத்து நகரத்தோடு தோன்றும் என்று சொல்கிறார். அதாவது தமிழில் இந்த சில எழுத்துக்கள் தான் ஒரு மொழிக்கு முதலாவது சொல்ல முதலாவது எழுத்தாக வரும். அதாவது இந்த 9 க ச த ப ம ஞ ந வ ய இந்த இவ்வளவும் ஒரு சொல் உருவாக்கக்கூட சொல்ற முதலாவது எழுத்தாக வர்றதுண்டா இந்த எழுத்துக்களை தான் நீங்கள் பாவிப்பீங்க. இப்போ இந்த எழுத்து மற்ற எழுத்துக்கள்லாம் முதலாவதா இதில் இப்போ இல்லை எல்லாம் முதலாவது எழுத்தாக வராது. இன் முதலாவது எழுத்த வராது. இல் முதலாவது எழுத்தாக வராது. இட் முதலாவது எழுத்தாக வராது. அப்போ அதனால தான் இவர் முதல் ஆகு எழுத்து என்று சொல்கிறார். முதலாவது வராது, அதனால தான் அதை வேறையாக போட்டிருக்காது. முதல் ஆகு எழுத்து நேரத்தோடு தோன்றும் என்ற அதை வேறையாக போட்டிருக்க போட்டதுக்கு காரணம் அதுதான். அப்போ இந்த 9 எழுத்துக்களையும் வச்சு கொண்டு பார்த்தா இதில் ஏவை போடலை. என்ன ஏ போட்டேன்டா அது இதில் போட்டிருக்கேன். அதனால் அந்த இந்த இடத்துல போடலை. என்னென்னு சொன்னால் இது உடல்நிலைமை மயக்கம், இதெல்லாம் தான் வேற்றுநிலைமை மயக்கம். இப்போ இதோட ஆய்க, ஆய்ச்சிலை, ஆயினர், ஆய்பவை, வாய்மை, ஆய்தல், தெய்வம், ஆயினர், வேங்கனம், இதெல்லாம் இதுக்கு வருது. அதே மாதிரி இதுவுக்கு முன்னால் இந்த 9 எழுத்தும் இந்த ஆர்க வார்க இதெல்லாம் சில எழுத்துக்கள் நான் சங்க இலக்கியத்தை தேடி எடுத்து போட்டது தான். ஆர்ப்பாட்டம், நேர்மை, அர்த்த அருணர், சேர்வை, போர்யானை, வர்ணம், இதெல்லாம் இதுக்குள்ளே வருது. அதே மாதிரி இல்லுக்குள்ளேயும் இந்த சொற்கள் அவ்வளோ வருது. இது நான் நிறைய வளமையிலே உள்ள சொற்கள் தான். வாழ்க்கை, வீழ்ச்சி, ஆழ்தல், ஆள்பவை, வீழ்மை, ஆழ்ஞர், வாழ்வு, வீழ்கணம், வில்ஞானை, வல்ஞனம், இதெல்லாம் வளமையாக இருக்கிற சொற்கள். அப்போ இவ்வளவுதான் நாங்கள் வேற்று நிலை மெய்மயக்கம். இதுதான் கொஞ்சம் கவனமாக நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். இது இந்த இந்த விதிகளை மாறணும்ன்றால் அது தமிழ் சொல்ல இருக்காது. உதாரணத்துக்கு நாங்கள் எகிப்து எழுதணும்ண்டா ஏனா ஈனா இப்பண்ணா தூணா. அப்போ இப்புக்கு பக்கத்தில் இத்தனை வருது. அப்போ இந்த இந்த விதியின்படி எங்களுக்கு அப்படி வராது. எப்படின்னா எகிப்தின்றது தமிழ் சொல் இல்லை என்று உங்களுக்கு விளங்கும். அதே மாதிரி தத்துவம், இப்போ ஃபிலோசஃபிக்கு சமஸ்கிருத சொல் தத்துவம். அப்போ அதை தமிழ் ஆக்கிவங்க தத்துவம் ஒரு ஒரு நாங்கள் ஒரு சொல் ஒரு உயிரெழுத்த வந்த முன்னால் போட்டு இத்தனை தானா என்று போட்டு அதாவது உடல்நிலைமை ஆகி தத்துவம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ தத்துவத்துக்கு தமிழ் என்னன்னு சொன்னால் மெய்ஞானம் அல்லது மெய் அறிவு. இதுதான் தத்துவத்துக்கு நாங்கள் தமிழில் பாவிக்கிற சொல். ஆனால் தத்துவம் இல்லை, தமிழ் இல்லை, சமஸ்கிருதம். அது மாதிரி சரித்திரம் என்றதும் தமிழ் இல்லை. அப்போ அதுக்கு நாங்கள் அது சரித்தம் சரித்தம்ன்றது தான் சமஸ்கிருத சொல். அதுக்கு முன்னால் சரி இத்தனை நாங்கள் போட்டு சரித்திரம் வந்து தமிழில் பாவிக்கிறோம். அப்போ தமிழ் சொல் இல்லை. சரித்திரத்துக்கு தமிழில் வரலாறு. அதனால் அந்த நாங்கள் சொற்களை பார்க்கலாம். இது எதோடு சேர்ந்து வரலைன்றதை பார்த்து நாங்கள் தமிழ் சொல்லலாம், தமிழ் இல்லாத சொல்லான்னு கண்டுபிடிக்கலாம். இது உடல்நிலை மெய்மயக்கம். இது சொல்றது என்னென்றா மெய்நிலை சுற்றின் எல்லா எழுத்தும் தம் தம் முன் தன் முன் தாம் வரும் ர ல அலங்கிடையே. அலங்கிடையே என்ன உங்களுக்கு முதலே தெரியும். ஆ ரவும் ஆ ஆவும் லவும் இல்லாமல் மிச்சாவளம் தன்னோட சேர்ந்து வரும் என்றதை அவர் சொல்கிறார். அதன்படி பார்த்தாலும் இந்த 18 மெய் எழுத்துக்களில் தவிர மிச்சம் 16 எழுத்துக்களும் தன்னோட தான் மயங்கும். அப்போ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் போட்டிருக்கேன். காக்கை, இங்கனம், பச்சை, மஞ்சை, பட்டை, பண்ணை, தத்தை. தத்தை என்றால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிளிக்கி நாங்கள் தத்தை என்று சொல்லுவோம். வெண்ணோய், உப்பு, அம்மி, வெய்யர், எவ்வி, எல்லை, கொல்லி, முற்றும், கன்னி. இதை விட வேறு சொற்கள் இது மாதிரி கிடைச்சிச்சண்டா எனக்கும் சேர்த்து அனுப்பி விடுங்க. இப்போ இது உடல்நிலை மயமயக்கம். அப்போ நாங்கள் வயிற்றுநிலை மயமயக்கம் வேண்டாம் பார்த்துட்டோம். ரெண்டு வேறு வேறு சொற்கள்
வர வர மெய்கள் சேர்ந்து வர்றது, உடல்நிலை மேம்பட வேண்டாம் ஒரே இது சேர்ந்து வர்றது, அதில் ரூம் இல்லைன்ற வர மிச்சமெல்லாம் சேர்ந்து சொற்கள் உருவாக்கலாம். சரி, இனி நாங்கள் 31வது வகுப்பாக போவோம். இதில் ஆஇஇ ஆஇஉ அம் மூன்றும் சுட்டு என்றார், சுட்டி காட்டுறது என்று சொல்கிறார். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தமிழோட தொன்மை எங்களுக்கு விளங்கும். என்ற ஆரம்ப காலத்தில் சொற்கள் அதாவது மொழி உருவாக முதல்ல மனிதன் அவன் வாயில் வர்ற சத்தங்களை தான் ஒரு மொழியாக பாவிச்சிருப்பான் மற்ற மிருகங்கள் மாதிரி. அப்போ நான் போன முறை சொன்னதான் முதல்ல வந்துட்டு அந்த உயிரெழுத்து தான் வாயிலிருந்து வந்திருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஆஇஉன்னு சொல்லி ஏதாவது சுற்றி காட்டுறதுக்கு அவன் பாவிச்சிருப்பான். அப்போ அது அப்படியே ஒரு மொழியாக மாறுது. இப்போ மொழியாக மாறக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் இ என்பது இங்கே கிட்ட கிட்ட உள்ளதையும் ஆ என்றது தூரத்தில் உள்ளதையும் உ என்றத இடையில் உள்ளதையும் அந்த நேரத்தில் அவன் பாவிச்சிருக்கிறான். அப்போ இப்பயும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அங்கனம் உங்கனம் எங்கனம் அவன் உவள் அவள் இவன் உவன் சாரி இவன் அவள் என்பது உவள் என்று அவள் இவர் உவள் இவன் உவன் அவள் இவர் உவர் அவர் இவர்கள் உவர்கள் அவர்கள் இது உது அது இவை உவை அவை இங்கே உங்கே அங்கே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு தெரிய யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இந்த உங்க இந்த உங்கனம் அதுலேயும் எல்லாம் பாவிக்கிறதுல நினைக்கிறேன். உது உவை உங்கே உவர்கள் இதுகள் உவள் இதுகள் பாவிக்கிறது நினைக்கிறேன். வேற எனக்கு தெரிஞ்ச மற்ற எனக்கு தெரிஞ்ச மற்ற தமிழ் பிரதேசங்களில் பாவிக்கிறதுல இந்தியாலையும் தமிழ் அறிஞர்கள் கவிக்கதை நான் கேட்டிருக்கேன். அப்போ அவங்களும் சொல்லியிருக்காங்க இதுகள் இந்த இது இது அப்படியே வழக்கிழந்து போயிட்டு இருந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் இது வழக்கில் இருக்குன்றது சந்தோஷமான ஒரு விஷயம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது தமிழோட தொன்மையை வழங்குது. அந்த நேரத்தில் மொழி உருவாக நேரத்தில் பாவிச்ச அந்த அந்த ஆஇஉன்றதை வச்சுக்கொண்டே நாங்கள் ஒரு மொழி வளர்ச்சி காலத்திலையும் பாவிச்சு கொண்டிருக்கிறோம் என்றது இது உங்களை விளங்குது. அப்போ அதில் தமிழ் வேறு மொழியிலேருந்து உருவாகலை, தமிழ்லேருந்து தான் தமிழே உருவாகினது என்றது எங்களுக்கு இதில் நாங்கள் நிரூபிக்கக்கூடியதாக இருக்குது. இது இல்லை இது இல்லை அது இல்லை அந்த மற்ற கடைசி உதாரணம். அடுத்து அதே மாதிரி 32வது உட்பா ஆஏஓ மூன்றும் அம்மூன்றும் வினாந்தார், இதுவும் தமிழோட தொன்மையை பாவிக்கிறது. அந்த நேரத்தில் அவங்க கேள்விக்குறியாக பாவித்ததை வச்சுக்கொண்டு இப்போ நாங்கள் ஒரு இதை வச்சுக்கொண்டு நாங்கள் சொற்களை உருவாக்கி மொழியில் வளர்ந்துருக்கிற மாதிரி பொறுத்தது. ஆனால் அது நீங்கள் இந்த 32ல் பார்க்குற மாதிரி 32ல் அந்த முதலாவது எழுத்தாவை நாங்கள் பாவிச்சிட்டோம். இங்கே இது ஒரு மொழின்ற ஒரு சொல்லுன்ற கடைசியில் தான் வரும். இப்போ அதை பார்ப்போம். இந்த பாருங்கள், அவன் ஆ அவனா அவர்களா அவர்களா அதுவா அது ஆ அது வா அவையா அவையா நகரா அவளா வந்தாளா பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் வரக்குள்ள இது கேள்வி மாதிரி வருது. அதே மாதிரி ஓ வரக்குள்ளையும் அவனோ அவர்களோ அதுவோ அவையோ நகரோ வந்தாலோ இதுவும் ஒரு கேள்விக்குறியாக வருது. இப்போ சுட்டு முதலாவது எழுத்தாக வருது, வினா கடைசி எழுத்தாக வருது. ஆனால் ரெண்டுமே தமிழோட தொன்மையக்க ஒரு உதாரணமாக அமைஞ்சு. ஆனால் இந்த ஏ என்றது கொஞ்சம் வழக்கில் அந்த மாதிரி இருக்கு. அவனே என்று கேட்கறது சரியான குறையா, அவர்களே அதுவே அவையே நகரே என்று கேட்கறது குறையா. ஆனால் அதுக்கு முன்ன தான் உருவா போட்டு கேட்கிறான். பாருங்க, அவன் தானே அவர்கள் தானே அதுதானே அவைதானே நகர்தானே வந்தால் தானே. அப்போ இந்த ஏயையும் பாவிக்கிறோம், இடையில ஒரு உருவையும் பாவிச்சு நாங்கள் ஒரு கேள்வி உருவாக்குறோம். அப்போ இன்னும் ஏ பாவனையில் இருக்கு, ஆனால் இது இப்படி இதுகளோட மாதிரி இப்போ இல்லை. இப்போ இந்த முறை வழக்கொழிஞ்சிட்டு விளங்குது. இதை விட அந்த ஈயோட சேர்த்து நாங்கள் ஆவையும் சேர்த்து கேள்விக்க யாது. இப்போ இது இதில் யா து யாது ஆ வை யா வை யாவை. அப்போ இதில் சேர்த்து யா யார். இப்போ இங்கே இது மாதிரி நாங்கள்
கேள்விக்கு நாங்கள் பாவிக்கணும். அப்போ இந்த அந்த கேள்விக்கு என்ன சொன்னால், நாங்கள் ஒவ்வொரு மொழியின்ற இடையில அல்லது மொழியின்ற கடைசியில் அல்லது இங்கே இப்போ இதில் இதை பொறுத்தவரை மொழியின்ற முதல்ல, ஆனால் இன்னும் ஒரு மெய்யோடு சேர்த்து பாவிக்கிற பழக்கம் இங்கே இன்னும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஏன்றது நெடில் குறிலாப் மாதிரியும் நாங்கள் பாவிக்கிறோம். இங்கே இது ஏது ஏன் அது இன்னும் பாவிக்கிறோம். ஆனால் இதை குறிலா மாதிரி எப்படி எங்கே இங்கே வரணும் நினச்சி கொள்ளுங்க. என்ன ஏது இவை எவை எவன் எவள் எவர் இது மாதிரி அதில் அந்த நெடில் குறிலா மாதிரியும் பாவிக்கணும். அது இன்னும் அப்போ எங்களுக்கு என்ன சொல்லுதுன்றா, நாங்கள் ஆதி காலத்தில் தொன்மையான காலத்திலிருந்து நாங்கள் இந்த இந்த சொற்களை பாவிச்சு கொண்டு வந்திருக்கோம். சொற்கள் உருவாக்கம் ஒவ்வொரு விதமாக அமைஞ்சது எங்களுக்கு இந்த தொல்காப்பியத்திலிருந்து தெரிய வருது. ரைட், இது கொஞ்சம் சிக்கலான நூப்பா, இதுதான் கடைசி நூப்பா 33வது. இதை கொஞ்சம் வடிவாக நாங்கள் விளங்கி எடுக்கணும். நான் முயற்சிக்கிறேன் விளக்குறதுக்கு, விளங்காட்டி திரும்ப கேக்குறதுங்க. அளவு இரண்டு உயிர்த்தலும் ஊற்று இசை நீட்டலும் உல என மொழிப இசையோடு சிவனிய நரம்பின் மறைய என்பன புலவர் என்று சொல்றார். இதில் அந்த சிக்கல் என்னென்றா ரெண்டு, ஒன்று இடையிலே சொல்லிட்டார் என மொழிப என்று சொல்லிட்டார். அப்போ இவர் அடிக்கடி வேற யாரும் சொல்லியிருந்தாங்கன்றா அது அவர் அவர் தான் சொன்னு சொல்லாமல் இவர் வேற சொன்னாங்கன்னு சொல்றதுக்காக அவர் பாவிக்கிற சொற்பதம். அதே மாதிரி என்மனார் புலவர்னும் வருது. அப்போ இது ரெண்டும் என்ன இந்த இந்த முழு நூற்பாயும் விளங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் இதில் மறைய என்று சொன்னதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது விளங்குது. அளவு இரந்து உயிர்த்தலும், அதாவது அள நாங்கள் ஒரு சொல் ஒரு எழுத்துண்ட அளவு, இப்போ உயிர் எழுத்துக்கள அளவு நெடில் குரில் ஒரு அளவு, அதை ஒரு மாத்திரை நெடில் ரெண்டு மாத்திரை, சேர்த்து இது குறைஞ்சும் வரும். அதே நேரத்து கூட்டியும் நாங்கள் பாவிக்கலாம். ஒற்று இசை நீட்டலும், அது நாங்கள் முதல் பார்க்கலே பார்த்தோம். அந்த எங்கிட்ட மூன்று இசைக்கக்கூடிய மாத்திரையுள்ள எழுத்துக்கள் இல்லை, அப்படி தேவைன்னா நாங்கள் கூட்டி பாவிக்கலாம் என்று பார்த்தோம். இப்போ கந்தா அது கூப்பிட்டோம்ன்றா கந்தா அதில் தான் அவனோட பேர். அதனால ஆ ஆன்னு சேர்த்தீங்கன்னா இவ்வளோ நீளத்துக்கும் நீங்கள் கூப்பிடலாம். அப்போ அந்த அந்த அப்படி நீட்டுறதும் இருக்குதுன்ற தான் அவர் சொல்கிறார். அது அது எங்களுக்கு விளங்குது. ஆனால் இதுக்கு எங்கால தான் கொஞ்சம் கடினமாக இருக்குது விளங்குறதுக்கு. இப்போ அதை நான் பார்த்தால் நச்சினார்க்கிழங்கர் என்ன சொல்கிறாருன்றா, அவர் இதை ரெண்டாக பிரிக்கிறார். பிரித்தது மட்டும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஒரு மாற்றத்தை செய்திடுறார். என்னென்றால் அளவு பிறந்து உயிர்த்தலும் ஒற்றிசை நீட்டலும் நரம்பின் மறைய, இங்கே உள்ள அந்த இந்த மறைய என்பனார் புலவர் என்றதை இதோட சேர்த்துட்டார். சேர்த்துட்டு அவர் சொல்ல இப்படி வாசிங்க நீங்கள், இதன் அளவின் உயிர்த்தலும் ஒற்றிசை நீட்டலும் நரம்பின் மறைய என்பனார் புலவர். பிறகு இந்த என்ன மொழிபன்றதை இதோட சேர்த்துட்டார். இசையோடு சிவனிய உளவென மொழிப இப்படி வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும் என்று அவர் சொல்கிறார். இதில் சிவனிய இசையோடு சிவனியான சிவனியன்றது சேர்ந்த. அப்போ அந்த அந்த அவர் என்ன சொல்கிறாருண்டா, இசையோடு இப்போ உங்களுக்கு நாங்கள் இதிலே பார்த்தோம் சிறப்பு ஆயிரத்தில் வழக்கும் செய்யலும் என்று இவர் சொல்கிறாருன்னா, சாதாரண பேச்சு நடக்கும் இசைக்கும் சேர்த்து தான் அவர் இலக்கணத்தை அமைச்சார். அப்போ அந்த இலக்கணத்தில் எங்கிட்ட பெரிய நாலு வகை செய்யுள்கள் எங்கிட்ட இருக்கு. ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, வருதில்லை நான் என்ன சொல்றது, அப்படி நாலு வகை பாக்கள் இருக்கு. அந்த நாலு பாக்களுக்கும் சேர்த்து தான் என்று அவர் சொல்றார். ஆனால் இவர் இளம்பூர்னார் அதை கொஞ்சம்
மாற்றி பார்க்கணும் என்று அவர் விரும்புகிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, மொழிவ என்றது வினையாளன் அணையும் பெயர் என்று சொல்கிறார். வினையாளனையும் பெயர் என்ற என்னென்ன வழங்கப்படுத்துகிறது, அப்படி வாசித்தால் தான் இந்த இசையோடு சிவனிய என்ற என்பது என்றதும், இந்த நரம்பின் அடை என்றது, நரம்பு என்றது அவர் ராகு பெயர், அது யாளுக்குத்தான் அவர் நரம்பு என்று சொல்கிறார். அல்ல, நரம்பு என்ற சுருதிக்கும் சொல்லப்படும், அதனால் யாழால் நீங்கள் சுருதியை மீட்டதால் யாருக்கு பொருந்தும் என்றார் சொல்கிறார். அப்போ நரம்பின் மறைய என்றது யாழ் நூலைத்தான் அவர் சொல்கிறார், மறை என்றதை தான் அவர் மறைய என்று சொல்லலாம் என்றார் சொல்கிறார். அப்போ அது வினையாளாகு பெயர் என்னென்னா, இந்த வந்தான் என்பது ஒரு வினை முற்று. இப்போ இதில் நீங்கள் சொன்னீங்கன்னா வந்தான் சென்றான் என்னும் போது என்ன வந்தான் சென்றான், வந்தவன் சென்றான். அப்போ வந்தவன் என்றதை நீங்கள் சென்றான் என்றதான் வினை. இப்போ வந்தவனை நாங்கள் ஒரு பெயர் சொல் மாதிரி எடுக்கிறோம். அப்போ அதுதான் வினையால் அணையும் பெயர் என்று அவர் சொல்கிறார். அப்போ இது மாதிரி தான் அந்த மொழிபன்றது வரும் என்று அவர் சொல்கிறார். அதோட அவர் என்ன சொல்கிறாருன்னா, மறைய என்றது நான் முதல் சொன்ன மாதிரி அகரச்சாரியோடு சேர்ந்து வர்றபடியால் நாங்கள் மறை என்று தான் எடுக்கணும். அந்த மறை என்றது ஒரு ஏழாம் வேற்றுமை உருவாக வரும் என்று சொல்கிறார். ஏழாம் வேற்றுமை உருவா என்னென்னு பார்த்தால், இது அந்த எல்லா எட்டு வேற்றுமையும் போட்டிருக்கிறேன். அதில் இல் கண் இடம், அப்போ அது மறைய என்றதை நாங்கள் மறையின் கண் அல்லது மறையில் பாவிக்கலாம் என்று சொல்கிறார். இப்போ மறை என்பது இலக்கணம் உங்களுக்கு தெரியும், நான் மறை என்று சொல்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ அதிகமாக மறை என்றதுக்கு சிலர் கொடுக்குற விளக்கம் என்னென்னா, அதில் உள்ள மந்திரங்களை மறைச்சி மற்றவங்களுக்கு விளங்காமல் சொல்றதுக்காக மறை என்று சொல்கிறான்னு சொல்கிறவங்க. ஆனால் உண்மையில் மறை என்றது தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்றா, ஒரு ஆழமான கருத்தை தான் மறை என்று சொல்கிறார். இப்போ அதுதான் இங்கே இந்த இது இந்த செய்யுளியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். 178வது செய்யுள்ள மறையன மொழிதல் மறையோர் அறை அப்படின்றால், அதுக்கு அவர் ஒரு ஆழமான கருத்து என்ற சொல்லித்தான் அவர் இதில் விளங்கப்படுத்துகிறார். அதனால் மறை என்பதை நாங்கள் இலக்கணம் என்று சொல்லலாம். அப்போ அதன்படி பார்க்க போனால், நாங்கள் அந்த இந்த நூற்பாவை அளவு இறந்து உழைத்தல் உழைத்தல் இது இந்த இது அப்படியே உள்ளது. நாங்கள் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இந்த மறை என்றதை நான் ஒரு ஏழாம் வேற்றுமையாக நாங்கள் பாவித்தோம் என்றால் அதை கொஞ்சம் மாற்றி எழுதுனா விளங்கும் என்றதுக்காக நான் இது நான் மாற்றி எழுதியிருக்கிறேன். இசையோ இப்போ இதை நான் மாற்றி எழுதியிருக்கேன். இது உண்மையான இது அளவிறந்து உழைத்தலும் ஒற்று இசை நீட்டலும் என மொழிப இசையோடு சிவனிய நரம்பின் மறைய என்பனார் புலவர் என்றதை நான் விளங்குறதுக்காக இவங்க இவர் தொல்கா சாரி அந்த மன்னிச்சு கொள்ளுங்க ரச்சினாக்கினியரும் இளம்பூனாலும் சொன்ன கருத்துக்களை வச்சுக்கொண்டு நான் இதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கேன். இசையோடு சிவனிய நரம்பின் மறையில், அதாவது இசையோடு சேர்ந்து இருக்கிற அந்த நரம்பின்னா யாழ், யாழ் நூல். அப்போ இசையை பற்றிய ஒரு யாழ் நூல் இல்லை அளவு இழந்து, அதில் அளவு குறைஞ்சும் அளவிலிருந்து உயிர்த்தலும் ஒற்று இசை நீட்டலும், அதாவது அதை நீட்டி சொல்றதும் உள்ளது என்று சொல்வார்கள் மொழிப. அப்படி அந்த அந்த அறிஞர்கள், அதாவது இசை அறிஞர்கள் சொல்வார்கள் என்றதை என்மனார் புலவர் சொல்லி தொல்காப்பியர் சொல்றார். இதில் மொழிப என்றது அவர் என்ன சொல்றார் என்றா, இது ஒரு வினையால் ஆன பெயர். அப்போ அப்படித்தான் நாங்கள் எடுக்கணும் சொல்றாரு. அப்ப அது அதாவது இங்கே அவர் என்ன சொல்கிறாருண்டா, இந்த இசைஞானிகள் இசையில் இது கூட்டி குறைச்சி செய்யலாம் என்று சொல்கிறாங்க என்றதை இவர் தொல்காப்பியர் சொல்கிறாருன்னு தான் இங்கே கருதணும். அப்போ அதான் இதுக்குரிய விளக்கமாக இருக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் கடினமானது. அப்போ அதனால தான் நான் கஷ்டப்படுறேன். இது நான் தான் கஷ்டப்படுறேன்னு பார்த்தா இல்லை, உரையாசிகளை கற்றுப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளங்கப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ அதை வச்சு கொண்டு நான் தோத்தெடுத்தேன். அதான் இதை பதிலாக நாங்கள் என்ன விளங்கி கொண்டோம் இருந்தால், எங்களுக்கு தெரியும் தமிழில் நாங்கள் சாதாரணமாக கழிக்கிற இயத்தமிழ் இருக்குது, இசைத்தமிழும் இருக்குது. இப்போ இயத்தமிழில் நாங்கள் சாதாரணமாக கழிச்சாலும் இசைக்காக நாங்கள் சேனத்தில் குறுக்குவோம், சேனத்தில் கூட்டுவோம். இது தமிழுக்கு அது தொல்காப்பியர் சொல்லிட்டார். இது தமிழில்
விதி மீறல் இல்லை, மரபு மீறல் இல்லை என்று சொல்லிட்டு. அதனால இந்த நூன் மரபில் கடைசியாக அவர் சொல்கிறார், நான் இவ்வளோ எழுத்துக்களையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன், அந்த இசைண்ட இத்தனை மாத்திரைன்னு சொல்லியிருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு இசைக்கு வேணுமெண்டா நீங்கள் கூட்டலாம் குறைக்கலாம். இதை நான் மட்டும் சொல்லலை, இந்த இசை ஞானிகளும் அவங்களோட இசை மறையில், அதாவது அவங்களோட இசை இலக்கணத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க என்றதை அவர் இதெல்லாம் சொல்ல வர்றார். அப்போ இது ஒரு முடிவிரை மாதிரி நாங்கள் எடுக்கணும் என்பதுதான் என்ன கருத்து. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிறேன். அப்போ இதிலிருந்து நாங்கள் என்ன புரிஞ்சு கொள்கிறோம் என்றால், எழுத்துக்களில் ரெண்டு வகை, சார்பு எழுத்து, முதல் எழுத்து சார்பு எழுத்து, சார்பு எழுத்தில் உயிர் எழுத்து மெய் எழுத்து, மெய் உயிர் எழுத்தில் குறில் நெடில், மெய் எழுத்தில் வல்லினம் மெல்லினம் இடையினம். சார்பு எழுத்தில் நாங்கள் படித்தது, நாங்கள் வரி வடிவ சார்பு எழுத்தும் இருக்குது, ஒளி வடிவ சார்பு எழுத்தும் இருக்குது. இந்த வரி வடிவ சார்பு எழுத்தில் உயிர்மை எழுத்தும் ஆயுத எழுத்தும், ஆயுத எழுத்துக்கு இப்பங்கிட்ட எழுத்திற்கு மூன்று புள்ளி உள்ளது. அப்போ இரண்டையும் நாங்கள் வரி வடிவம் எங்களுக்கு இருக்குது. இதுக்கு வரி வடிவம் இல்லை, ஆனால் அந்த நேரத்தில் மகர கூக்கத்துக்கு இருந்ததுன்னு நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், அந்த கீழே இன்னொரு புள்ளி வரும் வடிவரை சொல்லியிருக்கேன், ஆனால் இப்பங்கிட்ட அது இல்லை. அதனால் ஒளி வடிவம் இல்லையே நான் எடுக்கிறேன். மகர கூக்கம், குற்றி எழுகுறம், குற்றியல் லிகரம், மகர குறுக்கம்டா என்னென்ன விளங்கப்படுத்திட்டேன், குற்றி எழுகுறமும் குற்றியல் லிகரமும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தலை. என்ன அது மொழி மரபில் வருது, அதில் நான் விளக்கம். இது பெரிய பகுதி, இது கொஞ்சம் கடினம், அதை வடிவ வழங்கி எடுத்தோம்டா இலகுவாக இருக்கும். அதனால் நான் அந்த இடத்துல விளக்குவோம் என்று நான் இதை விட்டுட்டேன். இதை விட வேறையும் இருக்குது, அது நான் இந்த அது மொழி மரபில் வர்ற வரியாக நான் இந்த இந்த அட்டவணையோடு சேர்க்கல, அது வேறையாக போட்டிருக்கேன். இந்த போன கிழமையும் யாரோ கேட்டவங்க அளவடை என்று இருக்குது, ஐங்கார குறுக்கம், அவகார குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்றெல்லாம் இருக்குது. இதுவும் ஒரு வகை எழுத்து தான், சார்பு எழுத்துக்கள். இதை நாங்கள் அடுத்த மொழி மரபில் பார்ப்போம்.